வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல். வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஜோதிட ரீதியாக வழங்கியிருக்கோம். அப்படி பார்க்கையில் இப்போ ஐசிசி ஓடிஐ வேர்ல்டு கப் சூப்பராக வந்து போயின்னு இருக்குது. பட் நாம்ளும் வந்து ஜோதிட ரீதியாக கணிச்சுட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இல்லை ஏற்கனவே பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி அதில் ஆள் இருக்கும் அதை கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் நண்பர்களே. சரி, இன்றைக்கி வந்து ரெண்டு மேட்ச்சு, யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இன்றைக்கி மேட்ச் வந்து நடக்க இருக்குது. இது வந்து 35வது மேட்ச்சு, 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023 சனிக்கிழமை அன்னைக்கு 10:30 காலையிலே எம் சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூரில் இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் தனுஷ் லக்னம், மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கண்ணியில் கேது சுக்கரன், துலாமில் செவ்வாய் புதன் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, லக்னம் 2 நட்சத்திர புள்ளி பூராடம் 3, சூரியன் சுவாதி 4, சந்திரன் பூசம் 3, செவ்வாய் விசாகம் 3, புதன் விசாகம் 2, குரு பரணி 1, சுக்கரன் உத்திரம் 2, சனி அபீட்டம் 4, ராகு ரேவதி 4, கேது சித்திரை 2. இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நட்சத்திர புள்ளியில் இருக்காங்க. நியூசிலாந்து அணிக்காக இன்றைக்கி விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் யாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிவான் கான்வே, வில் யங், ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிட்சல், டாம் லேதம், கிளென் பிலிப்ஸ், ஜிம்மி நீஷம், மிச்சல் சாட்னர், லாக்கி ஃபெர்குஷன் அப்படின்னா கைல் ஜேமிசன் வந்து ஒரு விளையாடுவாங்க, டிம் சோத்தி, ட்ரெண்ட் போல்ட். அதாவது கைல் ஜேமிசன் வந்து ஒரு பிளேயர் வந்து இன்ஜுரி ஆகிட்டார். அது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாட் ஹென்றி அவர்கள். போன மேட்சில், அதாவது ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்சில் வந்து தசை பிடிப்பு காரணமாக வந்து மேட்சை விட்டு விலகினார். இன்னும் அவர் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் கைல் ஜேமிசன் வந்து வந்திருக்கிறாரு. இன்றைக்கி கைல் ஜேமிசன் விளையாண்டா ஒரு நல்ல வந்து ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாகிஸ்தான் டீமில் அப்துல்லா சஃபிக்யூ, இவங்க வந்து நான் பெஸ்ட் பிளேயர்ஸ் இல்லை, விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ், அதை தான் நான் இதில் சொல்லிகிட்டு இருக்கேன். பாகிஸ்தான் டீமில் அப்துல்லா சஃபிக்யூ, ஃபக்கர் ஜமான், பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஷவுட் ஷகில், இஃப்டிகர் அகமத், ஆஹா சல்மான், ஷகின் ஷா அஃப்ரிடி, உசாமா மிர், முகமது வாசிம் ஜூனியர், ஹாரிஸ் ரஃப், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் அணிக்காக விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ். சரி நண்பர்களே, ஜோதிட ரீதியான கணிப்புக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி வந்து டாஸ் வந்து யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட் பிளேயர்ஸாக நியூசிலாந்து அணியில் வில் யங், ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிட்சல், கிளென் பிலிப்ஸ், மிச்சல் சாட்னர், டிம் சோத்தி. ஆப்ஷனல் பிளேயராக ட்ரெண்ட் போல்ட் அப்படின்னா டாம் லேதம் அவர்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா டாம் லேதம்க்கு அவர்களுக்கு வந்து இன்றைக்கி பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமான சந்தேகம். அப்படி கிடைச்சாலும் ஒரு குட்டி கேமியோ வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் ட்ரெண்ட் போல்டு எனிவே, அதனால் ட்ரெண்ட் போல்டு வந்து மெயின் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். யாராச்சும் ரொம்ப பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆனால் ட்ரெண்ட் போல்டு அவர்கள் உள்ளே எடுத்து போட்டுக்கலாம். வில் யங், ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிட்சல், கிளென் பிலிப்ஸ், மிட்சல் சாட்னர், டிம் சோத்தி, 6 பேர் ஒரே ஒரு ஆப்ஷன் ட்ரெண்ட் போல்ட். இன்றைக்கி வந்து கைல் ஜேமிசன் அவர் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கைல் ஜேமிசன் அவர்களுக்கு அவர் வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இருக்குது. பாகிஸ்தான் டீமில் இன்றைக்கி அப்துல்லா சஃபிக்யூ, முகமது ரிஸ்வான், ஷவுட் ஷகில், ஷகின் ஷா அஃப்ரிடி, முகமது வாசிம் ஜூனியர், 5 பேர். ஆப்ஷனல் பிளேயராக பாபர் அசாம் அவரை வந்து பாபர் அசாம் அவர்களை வந்து ஆப்ஷனல் பிளேயராக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நியூசிலாந்து டீமில் ஒருவேளை நியூசிலாந்து டீம் வந்து இன்றைக்கி ஒரு வேளை வின் பண்ணால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியல் மேட்ச்சு நியூசிலாந்து டீமுக்கும் பாகிஸ்தான் டீமுக்கும்.
எந்த டீம் வந்து வின் பண்ணுதோ அவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் சான்ஸ் வந்து சற்று அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் கணக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் இன்றைக்கி, இன்றைக்கி ரெண்டு மேட்ச்சுமே இம்பார்ட்டன்ட். அதாவது ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணால் அவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கும். நியூசிலாந்து பாகிஸ்தான் இந்த ரெண்டு டீமுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து ஒரு பிரகாசமாக இருக்கும். நியூசிலாந்து வந்து பிரகாசமாக இருக்குதுன்றதோட நியூசிலாந்து கஷ்டப்பட்டு உள்ளார போகிற மாதிரி இருக்கும். பாகிஸ்தான் அசால்ட்டாக பாகிஸ்தான் இன்னைக்கு ஜெயிச்சதுன்னா ஒரு அட்வான்டேஜ், இன்னும் அவங்களோட ரன் ரேட்டை வந்து டெவலப் பண்ணணும். நியூசிலாண்டு தோத்துருச்சுன்னா இன்னொரு மேட்ச்சில் பெரிய ரன் ரேட்டை ஜெயிக்கணும். அதான் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக மாறுது, வேறு ஒன்றும் கிடையாது. இடத்துல இன்றைக்கி வந்து நியூசிலாந்து டீம் வின் பண்ணால் ரச்சன் ரவீந்திரா அப்படின்னா கிளென் கிரீப்ஸ் அவர்கள் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தான் டீம் வின் பண்ணால் அப்துல்லா சஃபிக் அப்படின்னா ஷகின் ஷா ஆஃப்ரேடி அவங்க வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து விக்ரம்ஜித் சிங் அப்படின்னு ஆரியன் ரெட்டு சொன்னோம். ஆரியன் ரெட்டு வந்து விக்கெட் எடுக்கல. எனிவே விக்ரம்ஜித் சிங் விளையாடல. முகமது நபி அவர் வந்து பவுலிங் போட வரப்போல விக்கெட்டு ஒரு ஒரு ரன் அவுட் நடக்குது. அவர் பவுலிங் போட வரும்போது மட்டும்தான் அந்த ரன் அவுட் வந்து பெருசாக வந்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு விக்கெட்டோ ரெண்டு விக்கெட்டோ எடுத்தார். அதனால் ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் நம்ம கணிச்ச பிளேயர் தான் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் நிகழ்ந்துச்சு, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்த்து மேட்ச் பார்த்தவங்களுக்கு டாஸ் நடந்துச்சு, பட் ஜஸ்ட் மிஸ்ஸு மேட்ச் மட்டும் தப்பாயிடுச்சு. ரொம்ப ஒரு 4 ரன் அவுட் என்ன பண்ணுவாங்க அவங்க நெதர்லாண்ட்ஸ்க்கு திணறிருக்காங்க. இருந்தாலும் ஜோதிடம் என்று வரும்போது எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் கணிக்கணும். சரி பரவாயில்ல, ஏற்பட்டும் இன்றைக்கி மேட்ச் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவாங்க, அதான் முக்கியமான விஷயம். மேட்ச் வந்து நீங்கள் நியூசிலாந்து டீம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூசிலாந்து டீம் என்னோட வின்னிங் டீம், யாருமே எந்த பெட்டிங் அப்படியே பெட் பண்ணாதீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி.